கைஸ் நான் உங்களுக்கே இந்த வீடியோவில் சோனி எக்ஸ்பீரியா 1 Mark II அந்த மொபைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா டெமோ ஃபோன்ஸ்ன்னு இப்போ நிறையா வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகலை, இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி மூலியமாக நம்மளால் வாங்க முடியுது. டெமோ ஃபோன்ஸ்ன்ட்டு இம்போர்ட் மொபைல் தான். வேரியன்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியண்ட்டாக தான் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் கைஸ். பட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் என்ன மொபைல் விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வேரியண்ட். ஜாப்பனீஸ் வேரியண்ட் தான் உங்களுக்கு மெஜாரிட்டியாக உங்களுக்கு இங்கே விற்கிறாங்க. குளோபல் வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட், என்னடா இது கீழே ஏயூன்லாம் போட்டிருக்கு. ஆன் பண்ணிங்க மொபைல்லாம் நீங்கள் ஆன்லாம் பண்ணிங்கன்னா ஏயூ அப்படின்ட்டு வரும். அது இந்த கெரியர் லாக்குடு டிவைஸ் கைஸ். நீங்கள் ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா அங்கே இதெல்லாம் உங்களுக்கு சிம் ஆப்ரேட்டர் மாதிரி அவங்க இதில் கொலாப் பண்ணி இவங்க கூட விட்றது அந்த கண்ட்ரிக்கு மட்டும். இது குளோபல்னால் இதெல்லாம் இருக்காது. ஸோ அந்த கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் டிவைஸ்ன்றனால இதெல்லாம் உங்களுக்கு அவங்க கொலாப் பண்ணனால இதெல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்காக மொபைல்லாம் சேம் தான், அந்த கண்ட்ரியில் இது அவங்க கொலாப் பண்ணி விடுறதுனால இந்த பிராண்டிங் அதெல்லாம் இந்த மொபைலில் உங்களுக்கு வருது. பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட மாடல் வந்து இங்கே நீங்கள் SOG01 இந்த டிவைஸ் நேமு. இது பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வேரியண்ட் தான். அங்கே தான் இந்த ஸ்பெசிஃபிக் மாடல் லான்ச் பண்ணாங்க. அந்த நம்பர் தான் இது, நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஓகே, இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம O2 True மொபைல்ஸ்லேருந்து வாங்கியிருந்தோம். அவங்க ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16K சொன்ன மாதிரி. 16K இந்த மொபைல் வாங்கலாமா, இது ஒர்த்தா, இது எப்படி இருக்குது, இது டெமோ பீஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன. இந்த மொபைல் 2 வருஷம் ஆகுது ரிலீஸ் ஆகி, அதுவும் இந்தியாவிலே ரிலீஸ் ஆகலை இந்த மொபைல். ஸோ இப்போ இந்த மொபைலை வாங்கலாமா, நல்லா இருக்குமா, இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகியிருந்ததுன்னா 2020 February 24 அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ணும்போது இது Android 10 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கைஸ். மெயினாக இந்த மாதிரி மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்கி நீங்கள் அப்டேட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மொபைல் ஏறிங்கனே 2 இயர்ஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி. ஸோ இந்தியாவிலையும் வரல இந்த மொபைல், அதுவும் குளோபல் வேரியண்ட்டும் கிடையாது, ஜாப்பனீஸ் வேரியண்ட் வேறு. ஸோ நீங்கள் அப்டேட் எதிர்பார்க்கவே கூடாது, உங்களுக்கு அப்டேட்டே இந்த மொபைலுக்கு கிடையாது. அப்டேட் இல்லாமல் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வர மொபைலில் அப்டேட் கொடுத்து காலி பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணாமல் இருந்தாலே நல்லாயிருக்கு. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக கிடையாது. இந்த மொபைல் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் இருக்கும், அந்த 2-3 வாரம் யூசேஜ் பண்ணது தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். டெமோ பீஸ்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எங்கே ஒரு ஷோரூம் எங்கே ஒரு மால் போகிறனா அங்கே வச்சுருப்பாங்களே ஷோ கேஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு, அதுதான் பேசிக்காக டெமோ பீஸு. இவங்க எல்லாமே விற்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நானும் வாங்கி பார்த்ததில் எந்த ஸ்க்ராச் எந்த டென்ட்டும் இல்லை, பிராண்ட் நியூவாகவே இருக்குது பார்க்குறது. சில இடத்துல ரொம்ப மைனியூட்டாக அது நீங்கள் செக் பண்ணால் தெரியாது, சில இடத்துல ரொம்ப எங்கன்னா பார்த்தீங்கன்னா லைட்டான ஸ்க்ராச் யூஸ் பண்ண மாதிரி தெரியும், ஆனால் மெஜாரிட்டியாக பிராண்ட் நியூ மாதிரி தான் இருக்குது. ஸோ இதான் டெமோ பீஸ் கைஸ். யூஸ் பண்ணியிருப்பாங்க லைட்டாக, அந்த மொபைலை எடுத்து லைட் யூஸ் மொபைல் தான் இது, யூஸ்டு மொபைல் தான் பேசிக்காக. ஆனால் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா லைட் யூஸ்டு மொபைல் தான் இருக்கும். அதுவும் பார்க்க புதுசாகவே இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த ஸ்க்ராச்சும் அந்தளவுக்கு எதுவும் பார்க்க முடியல. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இவங்க இம்போர்ட் பண்ணுறனால அந்த வேரியன்ட் மொபைல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ப்ரைஸஸ்லாம் என்னடா கம்மியாக இருக்குது, ரிலீஸ் ஆகும்போது 1 lakh கிட்டத்தட்ட $1000 கன்வெர்ட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் அதான் 1 lakh அரவுண்ட். அதில் ரிலீஸ் ஆகின மொபைல் இது சோனி எக்ஸ்பீரியா 1 Mark II. இது எப்படி இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ சொன்ன மாதிரி இது குளோபல் வேரியண்ட் இல்லையா, ஜாப்பனீஸ் வேரியண்ட் வேறு. அது ஒன்று, அதுவும் இல்லாமல் வந்து 2 வருஷம் ஆச்சு, அப்புறம் யூஸ்டு மொபைல் இதெல்லாம் வச்சு அவங்க அப்புறம் வேறு அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்களே பல்க் குவான்டிட்டிஸாக எடுக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு எதனா டீலில் கிடச்சிருக்கலாம். அதில் வந்து இங்கே அவங்க பெட்டர் ப்ரைஸ் நம்மளுக்கு லோ ப்ரைஸில் கொடுக்கலாம் கைஸ். இது மாதிரி 16-18K அது மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. மெஜாரிட்டே இப்போ 16K வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18.5, 17.5, இப்போ வந்து ஃபைனலாக 16K சொல்கிறாங்க சோனி எக்ஸ்பீரியா 1 Mark II இந்த மொபைல். ஸோ நியூ இயர் ஆஃபராக நம்ம அவங்கள்ட்ட இருந்தால் வாங்கியிருந்தோம். O2 True மொபைல்ஸ் அவங்க நல்லா பண்ணிட்டு வராங்க, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி தெரிஞ்சுது, ஜென்யூனாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் நம்ம அவங்கள்ட்டருந்து பை பண்ணியிருந்தோம் இந்த மொபைலை. அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கால் பண்ணி கேட்டேன், அவங்க ஆப் ஒன்று வச்சிருக்காங்க, ஆப்லேயும் வாங்க முடியும். நான் கால் பண்ணி கேட்டதுக்கு ஓகே ஆப்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க சில ஆஃபர்லாம் போடுறாங்க, அதெல்லாம் ஆப்பில் அப்டேட் இல்லை, நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ஆஃபர் வந்து ஆப்லேயும் இருக்குது, உங்களுக்கு 500 நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணால் ஒரு வேலெட்டு போனஸ் மாதிரி கொடுக்குறாங்க, அந்த 500 வச்சு நீங்கள் மைனஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சின்ன அவங்க அடிக்கடிக்கு ஆஃபர் போகிறாங்க, அவங்க சேனலில் நீங்கள் செக் பண்ணாலே தெரியும், O2 True மொபைல்ஸ்னு போட்டாலே வந்துடும், அதில் ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி புக் பண்ணணும். ஸோ இது நியூ இயர் ஆஃபராக போட்டாங்க 16K. நான் கால் பண்ணி ஃபஸ்ட்டு இது மாதிரி சொன்னேன், ஓகே எந்த மொபைல் ப்ரோ பார்க்கலாம் பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அட்ரஸ் கேட்டாங்க, பாண்டிச்சேரி. டெலிவரி பார்த்தீங்கன்னா 1 day வந்துருன்னாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் மாடல் சொன்னேன், நேம் சொன்னேன், அவங்க ஜிபே அவங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு சென்ட் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில், பே பண்ணுங்க 16K அப்படின்ட்டு. சரி நம்மளும் ஒன்று 16K பே பண்ணிவிட்டு உடனே அட்ரஸ் சென்ட் பண்ண சொன்னாங்க, கம்ப்ளீட் அட்ரஸ் டீட்டெயில். நான் அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கொரியர் ஸ்லிப்பு ஒன்று சென்ட் பண்ண உங்களுக்கு பார்சல் போட்டாச்சு அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு கொரியர் ஸ்லிப்பு ஒன்று சென்ட் பண்ணிட்டாங்க இமேஜ். பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணுறேன்னா அடுத்த நாளே அவங்க டெலிவரி அனுப்பிட்டாங்க. ஸோ ரொம்பவே
ஃபாஸ்ட் டெலிவரி தான், எஸ்டி ஸ்டாண்டர்ட் கொரியரில் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெலிவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருந்தது. நல்லா பார்த்தீங்கன்னா பபிள் ரேப்லாம் வச்சு ஒரு பாக்ஸில் பேக்கேஜிங் நல்லா எந்த ப்ராப்ளமும் சேஃபாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெமோ ஃபோன்ஸ்லாம் மெஜாரிட்டியாக மொபைல் மட்டும்தான் கைஸ் வரும், உங்களுக்கு பாக்ஸ் கண்டிப்பாக வராது, மொபைல் மட்டும்தான் வரும். அதே மாதிரி இந்தியாவில் இல்லாத மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா கேஸ் அண்ட் டெம்பர் கிளாஸ்லாம் எதுவும் கிடைக்காது. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கணும். பட் இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக சோனி எக்ஸ்பீரியா 1 Mark 2 இந்த மொபைலுக்கு பேக் கேஸ் அண்ட் டெம்பர்டு கிளாஸ் இது ரெண்டுமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம், அது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் அது கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். மொபைல் எடுத்தனே ஃபஸ்ட் பூட் பண்ணேனே சோனி, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியா, அதுக்கப்புறம் ஏயூ அண்ட் நம்ம சொன்ன மாதிரி அந்த கேரியர் ஆப்ரேட்டர் அவங்க கொலா பண்ணது, அவங்க ஜாப்பனீஸ் யூனிட்டை கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஜாப்பனீஸ் கண்ட்ரி மொபைல் ஏது, அதனால் அந்த இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா செம்ம ப்ளோட்டர்ஸ் இருந்தது கைஸ், செம்ம ப்ளோட்டர்ஸ் அண்ட் ஹார்ட் ஆப்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஜாப்பனீஸ் ஆப்ஸ் நிறையா இருந்தது, ஏன்னா ஜாப்பனீஸ் வேரியன்ட்னால கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல, சில ஆப்ஸ் மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கால் ஆஃப் டியூட்டி மொபைல் அந்த கேம்லாம் இருந்தது இல்லை, அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. இந்த ஜாப்பனீஸ் ஆப்லாம் நான் என்ன தான் பண்ணாலும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. சரி நம்ம வேறு எதனா எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு டிசேபிள் பண்ணிட்டேன். டிசேபிள் பண்ணி இப்போ பார்க்குறது எனக்கு பாருங்க க்ளீனாக இருக்குது மொபைல். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஸும் இல்லாமல் அப்படி பார்க்க மொபைல் க்ளீனாக இருக்குது. ஸோ அதெல்லாம் டிசேபிள் பண்ணிட்டேன். இந்த மொபைல் வாங்கினது காரணமே 16K புது மொபைல் ஏன்னா இப்போ மிட்ரேஞ்சில் எதனா வாங்கியிருக்கலாம்ல, ஏன் இது மாதிரி யூஸ்டு மொபைல் ஏன் வாங்கணும் அதுவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் கைஸ். இப்போ இருக்கிற மிட்ரேஞ்ச் மொபைல்லாம் இது கிட்ட கூட வராது, ஏன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல். 2020 இது ஒரு ஒன் ஆஃப் தி ஃப்ளாக்ஷிப். அதுவும் பார்த்தீங்கன்னா 2020 வந்த ப்ராசஸர் தான் இதுலேயும், ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் இதுலேயும் இருக்குது. ஸ்னாப் ட்ராகன் 865 ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. 7nm நானோமீட்டரில் பண்ண ப்ராசஸர் ஸ்னாப் ட்ராகன் 865, அந்த ப்ராசஸர் இதில் இருந்தது. அப்போ ஃப்ளாக்ஷிப்லாம் தான் எல்லா மொபைலும், அப்போ ஃப்ளாக்ஷிப் மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த ப்ராசஸர் தான் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். 2 இயர்ஸ் ஆகினாலும் இது ஒன்றும் நீங்கள் 2-3 இயர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், ஏன்னா அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான ப்ராசஸர். அதுவும் ஜிபி பார்த்தீங்கன்னா Adreno 650, கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் கேம்ஸ் எல்லாமே பிளே பண்ணலாம் எந்த லேகும் இல்லாமல். இப்போ நீ மொபைலில் ஹையஸ்ட் கிராஃபிக் கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஷன் இம்பாக்ட் தான், ஏன்னா அது பிசிலேயும் இருக்குது, பிசி கேம், அது மொபைல் வெர்ஷனும் இருக்குது ஜென்ஷன் இம்பாக்ட். ஸோ அது ஒரு JRPG கேமு. ஸோ ஆண்ட்ராய்ட்லேயே ஆண்ட்ராய்டில் மொபைல் கேம்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம் தான் ஹையஸ்ட் கிராஃபிக்ஸாக இருக்கும். அந்த கேம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ட் அவுட் செட்டிங்கில் இந்த மொபைலில் எந்த லேகும் இல்லாமல் கிளியராக பிளே பண்ண முடியுது கைஸ். ஒரு லேகும் இல்லை, கிட்டத்தட்ட நான் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் பிளே பண்ணேன், அப்படி பிளே பண்ணி கூடயும் இது எந்த லேகும் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருந்தது. ஏன்னா இது 865 Adreno 650 GPU இல்லையா. இப்போ வர நீங்கள் மிட்ரேஞ்ச் மொபைல் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ்லேயே நீங்கள் கேம் பிளே பண்ண முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையஸ்ட் கிராஃபிக்ஸில் ஸ்மூத் செட்டிங்கில் 60 FPS பிளே பண்ண முடியும். அதனால் இது ஒரு பெஸ்ட் ப்ராசஸர் கைஸ். இப்பயும் கூட இன்னும் நீங்கள் 2 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சரில் கூட வர கேம்ஸ் கூட இதை ஹேண்டில் பண்ணும். சில ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி இது மாதிரி ஜாப்பனீஸ் யூனிட் அந்த மாதிரி வேற ஏதாவது கண்ட்ரி மொபைல் உங்கள்கிட்ட அந்த வேரியன்ட் இருந்தால் அதில் ஜியோ சப்போர்ட்லாம் இருக்காது, ஏன்னா ஜியோ வந்து எல்டி அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏர்டெல் ஓட ஃபோன்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், ஜியோ உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் இந்த மாடலில் ஜியோ சப்போர்ட் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் சிம் இன்சர்ட் பண்ணும்போது ஜியோன்னு காட்ட மாட்டேங்குது, அந்த ஏயூ அந்த ஆப்ரேட்டர் தான் காட்டுது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நேம் மட்டும்தான் அப்படி, மற்றபடி எல்லாமே ஜியோ தான். 4G எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. கால் குவாலிட்டியும் சூப்பராகவே இருக்குது, ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கும் நல்லாவே இருக்குது. நம்ம மைக்கு நல்லா இருக்கனால அவங்களுக்கு நம்ம வாய்ஸ் கிளியராகவே கேட்குது, அது மாதிரி இயர்பிஎஸ் நல்லா இருக்கனால அவங்க வாய்ஸும் நம்மளுக்கு கிளியராக கேட்குது. இந்த மைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மொபைல் சோனி எக்ஸ்பீரியா 1 Mark 2 மொபைலில் இருக்க மைக் மூலமாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மைக் குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு மொபைலே 4K டிஸ்பிளே யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோனி. இப்போ எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் கொண்டு வரல, சோனி மட்டும் தான் 4K. இப்போ நீங்கள் ஒரு மொபைலில் ஒரு 4K டிஸ்பிளே உங்களுக்கு வேணும்னா சோனி மட்டும் தான் வாங்க முடியும், வேறு எந்த மொபைலையும் 4K டிஸ்பிளே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 6.5 inch டிஸ்பிளே கைஸ். இது நாச்சு எதுவுமே இருக்காது, ஒரு நல்ல வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இப்படி கொடுத்தனால. இது 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, அதனால் மொபைல் வந்து டாலாக இருக்கும். ஸோ வித் பார்த்தீங்கன்னா நேரோவாக இருக்கும், நேரோவாக இருக்கனால ஆச்சு. எவ்வளோ மொபைல் பெருசாக இருந்தாலும் நம்ம கைக்கு ரொம்ப காம்பாக்டாக இருக்குது கைஸ். இது என்னதான் பெரிய மொபைல் இருந்தால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது, கைக்கு ரொம்ப அடக்கமாகவே இருக்குது, ஏன்னா இது வித்து வந்து ரொம்ப கம்மி நேரவாக இருக்கனால. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். ரெசல்யூஷன்னா தான் பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷன்னா தான் 1644x3840 pixels கொடுத்துருக்காங்க. ஓகே, OLED டிஸ்பிளே தான், HDR சப்போர்ட் இருக்குது இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 84% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கவர் பண்ணியிருக்காங்க. பிக்சல் பர் இன்ச் PPI டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 643 PPI கொடுத்துருக்காங்க இந்த
மொபைலில். ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 பில்ட் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. என்னடா 4000 கம்மியாக சொல்கிறேன், இப்போ வர மொபைலில் 5000-6000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிங்க, இப்போலாம் ஒரு 10,000 மொபைலே கொடுக்குறாங்க, இதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லை கைஸ், இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் வர 4K டிஸ்பிளே, அப்புறம் எப்படா 4000 mAh பத்துமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது 4K டிஸ்பிளேவாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் யூஸ் கேசஸில் மட்டும்தான் கைஸ் 4Kல ரன் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 4Kல யூடியூப்ல வீடியோ பார்க்குறீங்க, 4Kல அது மாதிரி எதாவது நீங்கள் இமேஜ் எதனா உங்கள் கேலரியில் போய் பார்க்குறீங்க, அதில் தான் உங்களுக்கு 4K ரன் ஆகும். மற்றபடி நீங்கள் நார்மலாக எதுவும் உங்களுக்கு 4K யூஸ் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக இது நார்மல் ஒரு ஃபுல் HD தான் ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அவங்க செலக்டிவ் யூஸ் கேஸில் மட்டும்தான் 4K ரன் ஆகும். அதனால் பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 4000 இருந்தாலும் சோனி எப்பயுமே பேட்டரி லைஃப் எம்ஏஜி கம்மியாக இருந்தாலும் ஆப்டிமைசேஷன் பயங்கரமாக பண்ணுவாங்க. 4000 இருந்தாலும் உங்களுக்கு பேட்டரி வந்து நல்லாவே நிற்குது, அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. SOT பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 3-4 hours வந்துடுது, அது எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். இந்த மொபைலுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது லைட் யூஸ்டு மொபைல்ஸ்யா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி எதனா அடி வாங்கியிருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இதில் ஜாப்பனீஸ் யூனிட்டில் மட்டும் நீங்கள் செக் பண்ண முடியும் இந்த பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது. ஆப்பிளில் செக் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த மொபைலை செக் பண்ணிக்கலாம். அது நீங்கள் இருங்க, நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம், இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, பேட்டரி லைஃப் அபவுட் ஃபோனில் போனீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் பேட்டரி லைஃபை. நோ பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்யர்டு, என் ஆஃப் கெப்பாசிட்டி 80% ஆர் மோர் ஆஃப் ஒரிஜினல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அர்த்தம்னா ஒரிஜினல் கெப்பாசிட்டி அளவுக்கு இருக்குல்ல 80% மேலே இருக்குது பேட்டரி பர்சன்டேஜ், நீங்கள் பேட்டரி மாற்றணும் அவசியம் இல்லை, இப்படி யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரியும் அதனால் உங்களுக்கு ரொம்பவே நல்லா நிற்குது, நீங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் இது மாதிரி டெமோ ஃபின் லைட்டு யூஸ்டு ஃபோன்ஸ் தான் அவங்க அதில் தான் வாங்குவீங்க இந்த மொபைல் எப்படி இருந்தாலும், ஸோ அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது நல்லாவே பேட்டரி நிற்குது. அப்படியே சார்ஜிங்க்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒயர்டு சார்ஜிங்காக நீங்கள் பண்ணும்போது 21 watts சப்போர்ட் இருக்குது, ஒயர்லெஸ்ஸாக பண்ணிங்கன்னா 11 watts இருக்குது கைஸ். நான் ரெண்டுமே செக் பண்ணி பார்த்தேன், ஒயர்டு பார்த்தீங்கன்னா அதான் 21 watts உங்களுக்கு. நீங்கள் 21 watts சார்ஜர் அடாப்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 hours உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். நான் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸில் தான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒயர்லெஸ் சப்போர்ட்டும் இது இருக்குது. ஸோ ஆல்சோ அதில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 11 watts எனக்கு கரெக்டாக எடுக்குது இந்த ஒயர்லெஸ்ஸாக 11 watts சார்ஜிங் பண்ணும் போது. ஸோ நம்ம அந்த ஒயர்லெஸ் சார்ஜர்னா நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே நம்ம சேனலில் பட்ஜெட்டில் 100,000 பெஸ்ட்டு ஒயர்லெஸ் சார்ஜ் 15 watts அதுவும் சி சார்ஜ் சப்போர்ட் உள்ள ஒயர்லெஸ் சார்ஜ் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ ஒன்று நீங்கள் செக் பண்ணுன்னா மறக்காமல் அந்த வீடியோ நம்ம சேனலில் செக் பண்ணுங்க. ஸோ ஓகே, பேக் டு த வீடியோ. ஓகே, பேட்டரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ புது மொபைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு, நீங்கள் இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பேட்டரி பர்சன்டேஜும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சார்ஜிங்கும் ஓகே நல்லாவே ஆகுது. டீசெண்டான சார்ஜருங்க இது, ஒரு ஃப்ளாக்ஷிப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பழைய மொபைலாக இருந்தாலும் வாங்கினாலும் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொன்ன மாதிரி ஸ்டாண்ட் பையும் ஓகே நல்லாவே நிற்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. SOT நல்லா இருக்குது கைஸ், உங்களுக்கு பேட்டரியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் ப்ராப்ளமே இல்லாமல் யூஸ் பண்ணலாம், பேட்டரி நல்லாவே நிற்குது. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து கேமரா பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த மொபைலை வாங்குறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கேமரா. இல்லை பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செட்டப் கொடுத்துருக்காங்க பின்னாடி, மூணுமே பார்த்தீங்கன்னா 12 MP தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டு அல்ட்ரா ஒய்டு, ஒன்று வந்து டெலிஃபோட்டோ. ஓகே, ப்ரைமரி லென்ஸு F1.7 24mm லென்ஸு, அல்ட்ரா ஒய்டு பார்த்தீங்கன்னா 16mm F2.2 அப்பச்சர், அண்ட் டெலிஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க ஜூமுக்காக, அது 70mm F2.4 அப்பச்சர், மூணு கேமரா இருக்குது. செல்ஃபி பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP கொடுத்துருக்காங்க. இது செல்ஃபி வந்து வேஸ்ட்டு காய்ஸ், சுத்தமாக வேஸ்ட்டு, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். செல்ஃபிக்காக இந்த மொபைலை வாங்காதீங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக நீங்கள் ஏதாவது செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சும்மா எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம், மற்றபடி செல்ஃபி வச்சுட்டு பேக்கில் அந்த ட்ரிபிள் கேமரா வந்து ஒர்த்து காய்ச்சி, அதுக்காக தான் இந்த மொபைலு. அதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் கேமரா பார்த்தீங்கன்னா அதுவும் வேஸ்ட்டு தான். நான் அப்புறம் எதுக்குடா இதுன்னா, நீங்கள் மேனுவலில் நீங்கள் வீடியோ எடுப்பீங்க ஃபோட்டோ எடுப்பீங்கன்னா அதுக்காக தான் இந்த மொபைலு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமா ப்ரோ அண்டு ஃபோட்டோ ப்ரோ ரெண்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேனுவல் கண்ட்ரோலுக்காக, நீங்களே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் போய்ட்டு அந்த DSLRல இருக்க செட்டிங் மாதிரி ரெசல்யூஷன் அண்டு லென்ஸ் ஃபோக்கல் லென்த் எந்த ஃபோக்கல் லென்த்தில் எடுக்கணும், ISO F FL மாற்ற முடியாது, இது ஃபிக்ஸ்டு அப்போச்சர். ஸோ அதான் FPS அண்டு ஷட்டர் ஸ்பீடு ஒயிட் பேலன்ஸ் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி மேனுவல் மோடில் எப்படி இருப்பீங்களோ அதேமாரி வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி ரெண்டுக்குமே அதுமாரி மேனுவல் மோடு கொடுத்துருக்காங்க தனி அப்ளிகேஷனுக்காகவே. கேமரா கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணுமா, நீங்கள் தான் சூஸ் பண்ணனா இந்த மொபைல் தான் கைஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது மேனுவல் மோடில் நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் வச்சு எடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட்டை உங்களால் இந்த மொபைல்லேருந்து எடுக்க முடியும் ஃபுல்லாக இந்த மூணு லென்ஸ்லேருந்து. பேசிக் கேமரா ஓகே தான், ஓரளவுக்கு நல்லா இருக்குது, எதுவுமே இல்லை. சும்மா டேப் டு கேப்சரு நீங்கள் பண்ணுற ஆளாக இருந்தால் ஜஸ்ட் நான் ஃபோனை எடுப்பேன்,
டேப் பண்ணுவோம் பிக்சர் வேணும் அப்படின்னு அதுக்கும் ஓகே தான். பட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே தான், நீங்கள் அதில் மேனுவல் எடுத்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் சூப்பராக கொண்டு வரலாம், நல்லா நீங்கள் எடுத்து அதை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நல்லா மாற்ற முடியும். அதனால் அது உங்களுக்கு இந்த கேமரா பெஸ்ட்டாக இருக்குது மேனுவலில். நீங்கள் பேசிக் கேமரா சும்மா பேசிக்காக எடுத்துக்கலாம் கைஸ், நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கேமரா அண்ட் வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி பேசிக் கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுலேயும் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது லேண்ட்ஸ்கேப்பில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி, சினிமா ப்ரோ அண்ட் ஃபோட்டோ ப்ரோ. அங்கே அதனால் ஒரு ஷட்டர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ், ஃபுல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி கேப்சர் பண்ணும். அதான் உங்களுக்கு டிஎஸ்எல்ஆரில் அதே கான்செப்ட் தான். அதனால் அங்கே ஒரு ஷட்டர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனால் கொஞ்சம் ஹேண்டியாகவே இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பவர் பட்டன்லேயே கொடுத்துட்டாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ், அதுவும் நல்லாவே இருக்கும், பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் போடுற இடம் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் எதுவும் சிம் எஜெக்ஷன் டூலில் தவிர நீங்கள் அதை கையிலே ஓப்பன் பண்ணலாம். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் கையிலே ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி சிம்மை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடுது மொபைல். அது ஏன் அப்படின்னு தெரியல, அது சோனி அப்படி பண்ணியிருக்காங்க. 100,000 கொடுத்து வாங்குற மொபைலும் இல்லாத ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்குது, அது இப்போ ஒரு ஃபீச்சராக ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது, அது இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு ஒயர்ட் ஹெட்செட்லாம் யூஸ் பண்ணால் அதை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வர மிட்ரேஞ்ச் ஃபோன்லேயே அது தூக்கிட்டாங்க, இந்த ஃபோனில் இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக் அண்டு டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க சொன்ன மாதிரி சார்ஜிங்க்கு. ஸோ ஓகே, பேக்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆண்ட்வெஜ் தான், இதுவும் கார்னிங் ஒரு சிக்ஸில் தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. சோனின்னு இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸ்பீரியா, மேலே அந்த ஏயு அந்த கெரியர் அந்த நேம் அங்கே போட்டிருக்கு. ஸோ அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா SOG01 ஜாப்பனீஸ் வேரியன்ட் அந்த மாடல் போட்டிருக்கு, மாடல் நம்பரு. ஸோ அவ்வளோதான் இஸ் மொபைல். இதுதான் நான் எடுத்த ஃபுட்டேஜ் அண்ட் ஃபோட்டோஸ் எதனா இருந்தால் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணுங்கள் மேனுவல் மோடை யூஸ் பண்ணி. இந்த மேனுவல் மோடுக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம் கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா 16K பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறதா இந்த மாதிரி ஒரு மொபைலை வாங்க முடியாது. ஏன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல், ப்ரீமியம் மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஃப்ளாக்ஷிப் கிட்டே வர முடியாது. ஸோ ஓல்டர் ஜென்ரேஷன் ஃப்ளாக்ஷிப்பாக இருந்தாலும் இன்னும் அது தரமாக இந்த மொபைல் நின்று பேசுது கைஸ். இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கூட இந்த மொபைல் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 தான் இருக்குது சாஃப்ட்வேர், அவ்வளோதான். இதோட இதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எல்லாம் முடிஞ்சுது, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எதுவும் வராது. அப்படியே இப்படியே நீங்கள் வச்சு ஓட்டிக்க வேண்டியது தான் மொபைலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது 5G மொபைல்னு சொல்லுவாங்க, ஆனால் 5G இல்லை கைஸ். உங்களுக்கு குளோபல் வேரியண்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு எதாவது சான்சஸ் இருக்குது, பட் ஜாப்பனீஸ் வேரியண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த என்ன பேண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம இந்தியன் பேண்ட்ஸ் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுமான்ட்டு கண்டிப்பாக தெரியல. ஸோ அதெல்லாம் நம்ம நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. இந்தியன் மொபைல் வர 5G நம்ம நம்ப முடியாது, ஏன்னா ஏதோ 2-3 பேண்ட்லாம் கொடுத்து சில மொபைல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க 5G ஒரு பிராண்டிங்காக, அதிலே 5G சப்போர்ட் ஆகுமா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது வேறு ஜாப்பனீஸ் யூனிட், அதுவும் இந்தியாவில் ரிலீஸ் ஆகாத யூனிட்டு. ஸோ நீங்கள் 5G நினச்சிட்டுலாம் இந்த மொபைல்லாம் வாங்காதீங்க, 5G இருக்குன்னா வாங்காதீங்க. மொபைல் வெயிட்டு அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா 2 வருஷம் முன்னாடி வந்த மொபைலு. ஸோ இப்போ 16K கிடைக்குது, டெமோ ஃபோன் லைட் யூஸ்டுன்னு சொல்கிறாங்க, இப்போ வாங்கி யூஸ் பண்ணலாமா? அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நீங்களே செக் பண்ணிக்கலாம், நீங்கள் போயிட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த மொபைலை பற்றி வாங்குறவங்க எல்லாமே அப்போ பார்த்து, அப்போ ரிலீஸ் ஆகும்போது வீடியோ பார்த்து இதெல்லாம் நம்ம வாங்கவே முடியாது அப்படின்னு நினச்சால் தான் நம்ம இந்த மொபைல் இப்போ இந்த மாதிரி டெமோ ஃபோன்ஸு லைட் யூஸ்டுன்னு அவங்க இம்போர்ட் பண்ணி விற்கிறது மூலமாக வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ நானும் அதே மாதிரி தான், அப்போ ரிலீஸ் ஆகும்போது 1 lakh அதுவும் இந்தியாவில் வரல, இதெல்லாம் நம்மளால் வாங்கவே முடியாதுன்னு நினச்சேன். ஸோ 2 வருஷம் கழிச்சு இப்போ அவங்க மூலியமாக நம்மளால் வாங்க முடியுது, அவங்க இந்த மாதிரி ஜாப்பனீஸ் யூனிட்டாக இருந்தாலும் இம்போர்ட் பண்ணி லோ ப்ரைஸுக்கு விற்கிறனால நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது இந்த மொபைல்லாம். அப்போ பார்த்த மொபைலை இப்போ யூஸ் பண்ண முடியுது, ஸோ அது ஒரு சந்தோஷமாகவே இருக்குது. இந்த மொபைல்லாம் யூஸ் பண்ணணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அப்போ போயிட்டு நான் சொல்லியிருந்தேன்னா நானே என்னை அசிங்கமாக திட்டிருந்துருப்பேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப செம்மையாக இருக்குது, ஏன்னா சோனி மொபைல் இல்லையா, அவங்களுக்கே தெரியும் அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். 2 இயர்ஸ் ஓல்டு மொபைலாக இருந்தாலும் இது ஃப்ளாக்ஷிப் மொபைல், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதில் வாட்டர் ப்ரூஃப் இருக்குன்ட்டு தண்ணியெலாம் முக்கிடாதீங்க, ஃபோன் அதோட போயிடும், தூக்கி வைக்க வேண்டியது தான். இந்த ஃபோனு சர்வீஸ் எப்படின்னு எனக்கு தெரியல, அவங்கள்ட்ட நான் கேட்கணும், பெய்ட் சர்வீஸ் இருக்கான்னு கேட்கணும். சப்போஸ் எதனா இல்லைன்னா இது இந்தியாவில் வரல இல்லையா, ஸ்பேஸ் என்ன கிடைக்குமான்னு தெரியல, அதனால் அவங்கள்ட்ட நான் அதை நான் அதையும் உங்களுக்கு என்னென்று லேட்டராக சொல்கிறேன் கைஸ். எதனா மேஜராக நீங்கள் டிஸ்பிளே வாஷ்டிங்க அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ செட்டப்பு, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிரில்லு, மேலே வந்து இயர் பீஸில். இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 70-30 மாதிரி இல்லை, ஈக்குவலாகிற மாதிரி தான் இருக்குது, 50-50 மாதிரி தான் இருக்குது. சில மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா டவுனில் அதிகமாக கேட்கும், இயர் பீஸில் கம்மியாக இருக்கும். இது அப்படி இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சவுண்டு ரொம்ப லவுடுன்னு சொல்ல மாட்டேன், பட்டு லவுடு தான் கைஸ், இது ஓரளவுக்கு நீங்கள் நல்ல ஹேரபிளாக இருக்குது. நல்ல நாய்ஸி பேக்ரவுண்டில் இருந்தால் கூட நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கேட்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான், செப்பரேஷன் நல்லாவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைனமிக் வைப்ரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா வைப்ரேட் ஆகிறதுக்கு நீங்கள் வீடியோ கேட்கும்போது அந்த பேஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும், அதுவும் இருக்காது. நீங்கள் வேணாலும்
ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை ஆன் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷன் இருக்குது, அதுவும் ஒரு நல்ல ஃபீச்சரு. ஸோ அதான் இந்த வீடியோ இதை உங்களுக்கு கன்வே பண்ணுன்னு இருந்தேன். ஏன்னா நீங்கள் இந்த மொபைல்லாம் வாங்கலாமா, இது ஒரிஜினல் மொபைல் தானா, ஒரிஜினல் சோனி கிட்டேருந்து தான் வருதா, ஓஎம் தான் பண்ணுறாங்களா, இல்லை வேறு எதனா ஜென்ரிக் பிராண்ட்ஸ் பண்ணி பேர் மட்டும் ஏமாற்றி கொடுக்குறாங்களா, இல்லை க்ளோன் மொபைல் அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த டவுட்ஸ் எனக்கும் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ், ஜென்யூனான மொபைல், ஒரிஜினல் மொபைல் ஓஎம்கிட்டேருந்து தான் வருது, சோனி மொபைல் தான். ஜஸ்ட்டு பிராண்டிங் மட்டும் லைட்டாக மாறுற மாதிரி இருக்கும், ஏன்னா அந்த அங்கே கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் வேரியண்ட் இது. அதனால் அந்த ஏயு அந்த கேடிடிஐ அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர், அங்கே டொக்கோமோ எல்லாமே ஜாப்பனீஸ் ஆப்ரேட்டர் தான். ஸோ ஒரு ஒரு இதில் சில இதில் டொக்கோமோன்னு இருக்கும், சில இதில் ஏயுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாமே ஜாப்பனீஸ் வேரியண்ட் தான். அதெல்லாம் பார்த்து நீங்கள் இது க்ளோன் மொபைல் ஃபேக் மொபைல் நினச்சிக்க தேவையில்ல, சோனி கிட்டேருந்து தான் வருது. ஒரிஜினல் மொபைல் குளோபல் வேரியண்ட் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதே தான் கை சேம். இந்த பிராண்டிங் மட்டும் அந்த கண்ட்ரி மொபைல்னால அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க, மற்றபடி எல்லாமே சிமிலர் தான் கைஸ், ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம், ஒரிஜினல் மொபைல் தான். ஸோ ஓகே, உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் இது வாங்கலாமா என்னன்ட்டு டவுட்டில் இருந்திருப்பீங்க, ஒரிஜினல் தானா, சரி உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கிளாரிஃபை பண்ணணும், உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், டெமோ ஃபோன்ஸ்லாம் என்ன இது எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு, ஏன் இந்த பிராண்டிங் மாறுது, இது ஒரிஜினல் தானான்ட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் கைஸ் மொபைல். நீங்கள் நேரில் போய் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் செக் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. நான் இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் தான் பண்ணேன், ஆர்டர் பண்ணதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு. சப்போஸ் எதுக்கும் நீங்கள் நேரில் வாங்க முடியும்னு உங்களால் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீ நேரில் போய் செக் பண்ணி வாங்குங்க. என்னால் அங்கே போக முடியாதுன்ற காரணத்துக்காக தான் நானே ஆர்டர் பண்ணேன். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் இது அப்படி இருந்திருக்குமோ இப்படி இருந்திருக்கணும் இப்படி உங்களுக்கு தாட் வந்துடக்கூடாது. நல்லா தான் பண்ணுறாங்க இல்லைன்னு இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு அந்த தாட்டு வருது இல்லையா, அந்த தாட் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா நீங்கள் நேரில் போய் வாங்குறது பெஸ்ட்டு. நீங்கள் நேராக போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம், அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஏன் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணல பயந்துன்னு இருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ், அவங்க ஜென்யூனாகவே பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே வந்துடுது, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சேஃபாகவே வந்துடுது. நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கலாம், உங்களால் போக முடியலன்னு நினச்சிங்கன்னா. ஃபோனை பற்றி தெரியணும், வேறு ஏதாவது தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ரிப்ளை பண்ணுறோம். ஏன்னா நம்ம வேலையாக தான் காய்ஸ், ஏன்னா நான் ரொம்ப லேசி காய்ஸ், அடுத்த வீடியோ எப்போ வரும்னே தெரியாது. ஸோ கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்தால் நான் அடுத்த வீடியோ ஒன்று சீக்கிரமாக பண்ண ட்ரை பண்ணுவேன். எப்போ வீடியோ வரும்னா கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லலாம் முடியாது, தோணுச்சுன்னா பண்ணுவேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணுற மாதிரி அடிக்கடிக்கு ஒரு நாள்லேயே இத்தனை வீடியோ அத்தனை வீடியோ தேவையில்லாத வீடியோலாம் போட மாட்டோம், எப்பயாவது யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் மட்டும்தான் போடுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப் இருக்கும், ஏன்னா ஐ எம் லேசி இன்னும். இந்த மாதிரி ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஏகே வரேன், திரும்ப வரேன்.